புருஷன் சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க என்ன அழகு, இங்க வாடி. என்னக்கா ஏண்டி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? பாதுகாப்பே இல்லடி. ஆண்டாளு இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் அனுப்பு வந்துச்சு, பூவோட வந்திருக்கேன். இம்தா என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன் தான் சொல்லுவாங்க. சலிச்சு கத. அம்மா என்னம்மா அடிபட்டுச்சு? ஐயோ ஐயோ எங்க இங்க இத பாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம், பேசாம எங்க. திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாசலம் படிக்கை. ஏண்டி என்ன இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்ப எனக்கு சன்னாசின்னு பேர் வச்சதை விட சன்னியாசின்னே பேர் வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். எனக்கு பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன், நீங்க கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போங்க. போங்க சின்னையா, உங்களால என் குடம் உடஞ்சு போச்சு. விளையாட்டுக்காக பயமுறுத்துறேன். இந்த குடம் வாங்கிக்க. குடம் 2 ரூபா தானே? அப்ப 5 வாங்கிக்க. ஏன் அப்பப்ப வந்து உடைக்கிறதுக்கா? இந்த வாரு, நீ இப்படி சாமி பேரையே சொல்லிட்டு இருந்தா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். ஏங்க இப்படி தவியா தவிக்கிறீங்க? என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. 4 பொம்பளை என்ன பார்க்கும்போது மலடியோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்ல. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறத ஐயா ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான், உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுத்தேன். என்ன பண்றது, ஒண்ணும் பிறகுலையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சினா தீந்துரியா என் குறை. குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. Thank you.
சும்மா ஐடியா. நீ தகராறு பண்ணாத வரைக்கும் அதையேதான் உனக்கும் சொல்றேன். நீ வாப்ப போலாம். ஏண்டா பிச்சை, நகைய போட்டா அழகு சிரிப்பா முந்தானைய விரிப்பான்னு சொன்னீங்க. கில்ட்டு நகைன்னு மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டாளேடா. வேற ஏதாவது ஒரு வழிய சொல்லு. அண்ணே, ரெண்டு வடையை பிச்சு போட்டு ஒரு காட்டு தண்ணியை உள்ள ஊத்தினா தான் வண்டி ஒழுங்கா வேலை செய்யும். வைத்தறிச்சல கிளப்பாத, வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏண்டா இது என்ன வயரா இல்ல குப்பை தொட்டியா? எதையாவது உள்ள கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முதல்ல வழிய சொல்றேன், அப்புறமா வாங்கி கொடுங்களேன். சரி சொல்லு. என் பேரு செங்கமலம், ஊரு தெப்பம்பட்டி. எனக்கும் என் புருஷனுக்கும் தகராறு. கோபிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன். பக்கத்துல இருக்கிற பாப்பாரப்பட்டி தான் என் ஊரு. பொழுதும் அசங்கி போச்சு, கையிலையும் காசு இல்ல. ஆமா, இந்த ஊர் ரொம்ப பொல்லாத ஊரோ? ஏன், வேற ஒண்ணும் இல்ல. வர்ற வழியில என்ன பார்த்து ஏழு பேர் விசில் அடிச்சான், எட்டு பேர் கண் அடிச்சான். ஒன்ன பார்த்தா எங்க என் கற்புக்கு ஆபத்து வந்துடுமோன்னு நினைச்சு பயந்து போய் உன் குடிசைக்கு வந்துட்டேன். ஐயோ, உன்ன பார்த்தா இறக்கப்படுற பொண்ணா தெரியுது. நான் பொழுது தங்கிட்டு போயிடுறேனே. சரி வா. புருஷோட சண்டை போடலாமா? அவரை மட்டும் பொண்டாட்டி கூட சண்டை போடலாமா? சரி சரி, ஏன் சண்டை போட்ட? அவர் மீன் குழம்பு வைக்க சொல்லிவிட்டு காட்டுக்கு போனாரு. நான் கருவாட்டு குழம்பு வச்சேன். இது தாண்டி காரணம். அப்படியா? கருவாடுனா என்ன, காஞ்சி போன மீன் தானே. இது கூட தெரியலடி அந்த பாவி மனுஷனுக்கு. அச்சுச்சோ, பாவம் அழாத. கொஞ்சம் தள்ளி போய். அழகு, நீ என்ன தப்பா நினைக்காத. உன் மேல எனக்கு ஆசை, அதனாலதான் இந்த வேஷத்தோட வந்தேன். நீ சம்மதிச்சா போதும், 3 ஏக்கர் நிலமும் ஊர் கோடியில ஒரு வீடும் கட்டித்தரேன். நான் உன்ன நல்லவன் நினைச்சேன், நீயே இப்படி இரு, நான் என்ன செய்யணும் பாரு. அழகு அழகு, வேணாம். ஐயோ, போயிட்டாளே, எங்க போறாளோ? ஊர் ஆட்களை கூட்டிட்டு வந்துருவாளா? என் மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆவறது? வர்றவனுங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்களே,
வேப்ப மரத்துல கட்டுறானுங்களோ, புளிய மரத்துல கட்டுறானுங்களோ, எந்த மரத்துல கட்டினா என்ன துடிச்சையே? சன்னாசி, உனக்கு முதல்ல நட அறிவு வேணும். ஐயோ, அவ வரதுக்குள்ள ஓடிடலாம். ஒருத்தரையும் காணும், கெட்ட நேரத்திலையும் இது ஒரு நல்ல நேரம் தான். உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை வெளியில யாருக்கிட்டயும் சொல்லிடாத. சரிக்கா, நான் வர. ஏய்யா, எவ்வளவு துணிச்சல் உங்களுக்கு! வீட்டுல குத்துக்களாக நான் ஒருத்தங்க இருக்கிறேனே, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ இருக்கிறது எனக்கு தெரியுது, நான் இருக்கிறதா உனக்கு தெரியல. ஆஹா, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல அங்க தப்பு பண்ணலாம்னு போனீங்களா? தப்பே உன்னால வந்ததுதானடி. சரிதா, எம்எல்ஏ பழைய போடுறீங்களா? நீயே நினைச்சு பாரு, வாரத்துல ஆறு நாள் விரதம் இருந்து என்ன தொடாதன்னு வேற சொல்ற, அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஆண்டாளு, பானையில இருக்கிறது நல்ல தண்ணியா இருந்தாலும் நாலஞ்சு நாள் புழங்காம விட்டுட்டோம்னா அதுவே தன்னால கெட்டு போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ விரதம் விரதம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ஒருத்தியோட சின்ன வீட்டுல இருக்க வேண்டியதாங்கிறேன். இத பாருங்க, இத பாருங்க, என் புருஷன் இன்னொருத்துக்கு மட்டும் நான் விட்டு தர மாட்டேன். அப்போ விரதத்தை விட்டுடு. நீங்க பேசுறத பார்த்தா சக்களத்தி வந்துடுவாளோன்னு பயமா இருக்கு. விரதத்தை விட்டுறாங்க. உண்மையாவா? ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன? வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் இருக்கிறேங்க. ஒரு நாள் தானே? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்படியா? விளக்கணச்சிடு.